ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையலில் அப்பளம் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள செஞ்சு முடிக்கிற மாதிரியான ஈஸியான, அதனால ரொம்ப நல்ல கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெளியே கோட் பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, கூடவே 1/2 டீஸ்பூன் போல் சீரகம், 1 டீஸ்பூன் எள், கருப்பு எள் இல்லை வெள்ளை எள் எது வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே 2 சிட்டிகை போல் பெருங்காயத்தூள். காரத்துக்காக நான் வந்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். கூடவே 1 கொத்து கருவேப்பிலை இலை, அதை வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கடைசியாக தேவையான உப்பு. ரொம்ப உப்பு அதிகமாக சேர்த்துறாதீங்க, ஏன்னா வந்து அப்பளத்துலேயும் உப்பு இருக்கும். அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம நல்லா கலந்து வைக்கணும். ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது, அதனால் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. லைட்டாக அந்த அப்பளத்தில் வந்து 2 சைடில் கோட் பண்ணுறதுக்கு போதுமான அளவுக்கு இருந்தால் போதும். நான் வந்து 1/4 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துருக்கேன், பார்த்து சேர்த்துக்கோங்க, இந்த பதம் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், மாவு ரெடி பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம அப்பளத்தை கோட் பண்ணி பொரிக்கணும். நம்ம வந்து முழுசு முழுசாக அப்பளத்தை கோட் பண்ணி பொரித்தாலும் ஓகே தான், அப்படி இல்லைனா நமக்கு வந்து பிடிச்ச சைஸ்க்கு வந்து நம்ம கட் பண்ணி கூட பொரிச்சிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்டிஃபாக கிறிஸ்பியாக இருக்கிற அப்பளமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லைட்டாக 2 பக்கமும் பட்டாலே போதும். இப்போ என்ன நல்லா சூடாக இருக்குது, நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அப்படியே சேர்த்ததுமே நல்லா புஸ்ஸுன்னு சவுண்டு வருதில்ல, இந்த மாதிரி சூடில் இருக்கணும். 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு வரணும். கொஞ்சம் எண்ணெயை வந்து அப்படியே ஸ்ப்ளாஷ் பண்ணிடலாம் மேலே வச்சுட்டு. 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம இதை வெளியெடுத்துடலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா மொறுமொறுப்பு தன்மையோடு வந்ததும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அதே மாதிரி ஃபுல்லாக வேண்டாம், கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி பொரிச்சா போதும். அப்படின்னா இந்த மாதிரி கத்திரி வச்சு ஒரு 4 கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கோட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். அதே மாதிரி தான், ரொம்ப ஹை ஹீட்டில் வைக்காதீங்க, கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுக்கும்போது கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மொறுமொறுப்பு தன்மையோடு வந்ததும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான், டடா, நம்மளோட அப்பள ஸ்நாக் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.